வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஐஏஎம் பெங்களூரில் வந்து எம்இபிசி 2013 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதில் வந்து சினிமா பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது, ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, ஒரு செமினார் மாதிரி. ஸோ அதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டார். அதில் வந்து கன்னட திரையுலகத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஸ்டார்ஸ், அதாவது ஷிவராஜ்குமார், தே கால் இம் ஃபாண்ட்லி கால் இம் சிவண்ணா, சிவண்ணா வந்திருந்தார். அதே மாதிரி ரவிச்சந்திரன், கன்னட ரவிச்சந்திரன், ரமேஷ் அரவிந்த், கமல் சார், இவங்க நாலு பேரும் அதில் கலந்துக்கிட்டு அந்த ஆங்கர் கேட்குற கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா கன்னட சினிமா அப்படின்னா டாக்டர் ராஜ்குமார் அப்படிங்கிற பேரை சொல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் கன்னட சினிமா அண்ட் இந்தியன் சினிமா இஸ் இம்மென்ஸ். ராஜ்குமார் இஸ் அன் ஆக்டர் ப்ளஸ் அ சிங்கர், இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு. ஸோ அந்த மாதிரியான மாபெரும் சாதனையாளர், அந்த மாதிரி மாபெரும் சாதனையாளர்களுக்கு வாரிசாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் ராஜ்குமார் அளவுக்கு அவரோட சன்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும். எப்படி இங்கே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பையன் பிரபுவுக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குமோ, அந்த மாதிரி கன்னடத்தில் வந்து டாக்டர் ராஜ்குமார் அவருடைய சன் ஷிவராஜ்குமார் சிவண்ணா அவருக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருந்தது. ஸோ அவர் பல்வேறு விஷயங்களை குறித்து இந்த பதிலில் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது அவர் கமல் சாரை முதல்ல சந்தித்தது, கமல் சார் படங்கள், அவர் எவ்வளோ பெரிய கமல் சார் ஃபேனு, அந்த மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். கமல் சாரும் புஷ்பக் அந்த படம் எடுத்தப்போ என்னென்னலாம் பண்ணோம், அந்த படம் எப்படி இவ்வளோ நல்ல படமாக வந்தது. அதே மாதிரி ரவிச்சந்திரன் ரொமான்ஸை பற்றி பேசினார், சினிமாவில் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். ரமேஷ் ரவிந்த் இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார். கேட்கப்பட்ட கேள்விகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷிவராஜ்குமார் ஃபஸ்ட் டைம் மீட்டிங் வித் கமல்ஹாசன், அது ப்ளஸ் அதை தாண்டிய பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அந்த ஆங்கர் என்ன சொல்கிறாருன்னா, கமல் சார் நீங்கள் வந்து ராஜ்குமார் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறது தெரியும், இஃப் ஐ ஆம் நாட் ராங், நீங்கள் வந்து மிகப்பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஷிவராஜ்குமார் சிவண்ணாட்டை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அவரை பற்றி பேசாமல் சினிமாவை பற்றி பேசவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்குமார், டாக்டர் ராஜ்குமாரோட சன்னா இருந்து அவருடைய ஆராவை மீறி உங்களால் வெளியில் வர முடிஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு இவர் சிவராஜ்குமார் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் வந்து மிகப்பெரிய டாக்டர் ராஜ்குமார் ஃபேனு, அதே மாதிரி அதே அளவு நான் கமல்ஹாசனுடைய மிக தீவிரமான ஃபேன், நான் எனக்கு நர்வஸாக இருக்குது அவர் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கமல் சார் வந்து மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறார், வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம், அப்போ வந்து அவர் அடிக்கடி அப்பாவை பார்க்க வருவார், டாக்டர் ராஜ்குமாரை பார்க்க வருவார். அப்படி வந்திருந்தப்போ ஒரு தடவை அவர் வந்திருக்காரு, நான் அவரையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன, எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும், ஐ வாஸ் 14. டாக்டர் ராஜ்குமார் அண்ட் கமல் சார் போத் ஆர் டாக்கிங், ஐ ஆம் லுக்கிங், அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ எதாச்சும் அவர் திரும்பி பார்த்துட்டு என்னை பார்த்துட்டாரு, பார்த்துட்டு இவர் யார் அப்படின்னோன்னு, இவர் தான் என் சன்னு ஷிவராஜ்குமார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க கமல் சார்கிட்ட. கமல் சாரை பார்த்தோன்னே அவர், நான் முதல்ல உங்களை தொடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு, தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஷிவராஜ்குமார். ஆ, நோ ப்ராப்ளம், தொடலாமே அப்படின்ட்டு, கேன் ஐ ஹக்யூன்னு கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் அப்படின்னோடனே ஷிவராஜ்குமார் ஹக்டு கமல்ஹாசன். அதுக்கப்புறம் 2 days, 2 நாளைக்கு வந்து ஷிவராஜ்குமார் குளிக்கவே இல்லை. ஹீ டிட் நாட் டுக் பாத் ஃபார் த 2 days சின்ஸ் ஹீ ஹக்டு கமல்ஹாசன். தட் கைண்ட் ஆஃப் ஃபேன் ஹீ இஸ். அந்த அளவு ஷிவராஜ்குமார் வந்து கமல்ஹாசன் அவர்களின் மிக தீவிரமான ரசிகர். எப்படி அவருக்கு டாக்டர் ராஜ்குமாரை பிடிக்குமோ, அமிதாப் பச்சனே அவருக்கு பிடிக்கும், பட் கமல்ஹாசன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கமல் சார் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கமல் சாரோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு, ஃபோன் அடித்து டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த படத்தை பார்க்க அவர் தவறுனதே கிடையாது. மிக மிக தீவிரமான கமல்ஹாசன் ஃபேன் அப்படின்னா அது வந்து ஷிவராஜ்குமார். அதை முதல் முறை அவர் மீட் பண்ண அனுபவத்தை ரொம்ப அழகாக ஹீ எக்ஸ்பிளைன்டு த ஃபஸ்ட் மீட்டிங் வித் உலகநாயகன் கமல்ஹாசன், தட் வாஸ் ஒண்டர்ஃபுல். ஷிவராஜ்குமார் மேலே சொல்கிறாரு, ஷிவராஜ்குமார் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தார், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெலாம் அவர் அதிகமாக போவார். அப்படி போகிறப்ப ஒரு தடவை வந்து கமல் சார் வந்து அங்கே கிளாஸ் எடுத்திருக்காரு, அங்கே பேசியிருக்காரு.
அங்கே வந்து எப்படி நடிக்கணும் ஒரு காட்சியை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். குறிப்பாக வந்து கமல் சார் வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான காட்சிகளை வந்து இந்த லேம்ப் போஸ்டில் போய் இடிச்சுப்பார். அதை எப்படி குறிப்பாக மூன்றாம் முறை கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு அவர் பண்ணி காமிச்சார். தட் வாஸ் ஒண்டர்ஃபுல், நான் அசந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமல் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவருடைய கண் ரொம்ப அழகாக இருக்கும், நான் மட்டும் பெண்ணாக இருந்திருந்தேன்னா கமல் சாரை லவ் பண்ணியிருப்பேன், அந்தளவுக்கு நான் தீவிரமான கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஷிவராஜ்குமார் பேசினது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பீயிங் எ பிக்கெஸ்ட் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமாரோட சன்னு, பீயிங் எ பிக் ஸ்டார் அப்படி இருந்தும் அவர் வந்து கமல் சாரை எவ்வளோ தூரம் அவர் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக அவர் பேசினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி குட். கமல் சார் வந்து பெங்களூரில் போய் டாக்டர் ராஜ்குமாரை சந்தித்து அவர் சில கேள்விகள் கேட்டார். அவர் என்ன கேள்வி கேட்டாரோ அதை வந்து கமல் சார்கிட்ட வந்து இந்த இப்போ உள்ளவங்க கேட்குறாங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். அன்றைக்கி வந்து கமல் சார் வந்து ராஜ்குமார் சார்கிட்ட கேட்டார், நீங்கள் எப்படி ஒரு படத்தை ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது வந்து எப்படி வந்து அந்த காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜிலாம் இல்லை, அவ்வளோ மேக்கப்பில் அட்வான்ஸ்லாம் இல்லை, எப்படி அந்த காலத்திலே அவ்வளோ வித்தியாசமான மேக்கப்லாம் போட்டிங்க, எப்படி டிஃப்ரெண்ட்டான ரோல்லாம் மேக்கப் போட்டு நடிச்சிங்க, அந்த மாதிரி எப்படி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி டவுட்லாம் கேட்டார். அதுக்கு வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்களும் விரிவான பதில், அது நம்ம இதிலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமாரை வந்து கமல் சார் பேட்டி எடுத்த அது ஒரு தனி வீடியோவே இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக ராஜ்குமார் சார் வந்து கமல் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் எதனால் வந்து உங்கள் சன்ன ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்த்திங்க, நீங்களே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உங்கள் நீங்களே நடிப்பு கற்றுக் கொடுத்துருக்கலாமே அப்படின்லாம் கேட்டார். அதுக்கு ராஜ்குமார் சார் என்ன சொன்னார்னா, இல்லைப்பா நான் பண்ணேன்னா நான் கற்றுக் கொடுத்தேன்னா என்னோடய பாதிப்பு இருக்கும் அவருக்கு, நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை தான் அவர் பண்ணுவார். இதே ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் விட்டோம்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக கற்றுக் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து நான் வந்து நடிப்பு மட்டும்தான் அவர் கற்றுக் கொடுப்பேன், அங்கே போனார்னா அவர் டைரக்ஷன் கற்றுக்கலாம், எடிட்டிங் கற்றுக்கலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கற்றுக்கலாம். அதுக்கு தான் சன்னை வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அமிச்சேன் அப்படிங்கிற இதெல்லாம் சொன்னார், விளக்கம்லாம் சொன்னார். இப்போ கமல் சார்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் எப்படி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணுறீங்க, எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கமல் சார் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம், நமக்கு தான் டெக்னிக்கலாக விஷயம் தெரியும், ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து கேமரா ஷேக் ஆகிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு சாதாரண ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவர் இதெல்லாம் கவனிக்க மாட்டார். அதாவது அந்த ஃப்ரேமுக்கு ஓரத்தில் உள்ள விஷயங்களை அவர் கவனிக்க மாட்டார், அவர் ஃப்ரேமுக்கு நடுவில் தான் பார்ப்பார். எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக இருந்து தான் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும். நான் ஒரு ரசிகனாக இருந்து ஒரு கதையை கேட்டேன்னா அது எப்படி நான் எனக்கு பிடிக்குமோ அப்படி தான் நான் தேர்ந்தெடுப்பேன். நான் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஆங்கிளெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஒரு படத்தை வந்து நம்ம அப்படி தான் தேர்ந்தெடுக்கணும், ஒரு ரசிகராக இருந்து தான் ஒரு கதையை நம்ம சூஸ் பண்ணணும், ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணணும்னு சொன்னார். அது நல்ல பதிலாக இருந்தது. பெங்களூரில் வந்து புஷ்பக், அதாவது தமிழில் வந்து பேசும் படம், அந்த டைலாக் இல்லாத படம், அந்த படம் வந்து 600 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ வந்து சிங்கீதம் சீனிவாசராவ் ஆர்ட் ஃபிலிம்லாம் எடுத்தவர், திக்கத்த பார்வதி மாதிரி ஆர்ட் ஃபிலிம்லாம் எடுத்தவர். அப்போ கமல் சாரும் அவரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து டைலாக் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும், ஆனால் அந்த சவுண்டெல்லாம் இருக்கும், டைலாக் இருக்காதே தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், அதில் ஒரு பாட்டு வரும். பாட்டு எப்படின்னா டேப் ரெக்கார்டரில் பாட்டு வர்ற மாதிரி சுப்ரபாதம் பாடுவாங்க காலையில் எந்திரிச்சோடனே, பின்னாடி வந்து கிளாஸ் உடையிற சவுண்டு அதெல்லாம் வரும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இருக்கும். ஸோ இது டைலாக் இல்லாத ஃபிலிமாக நம்ம பண்ணுவோம், சார்லி சாப்ளின் பண்ணியிருக்காரு, பஸ்டர் கீட்டன் பண்ணியிருக்காரு, ஏன் நம்மளால் பண்ண முடியாது, நம்ம பண்ணுவோம், ஆனால் ப்ரொடியூசருக்கு பணம் வரணும், இது வந்து நல்ல படமாகவும் இருக்கணும், வசூலும் நல்லா இருக்கணும், பணம் பண்ணணும். ஸோ காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த என்டர்டைன்மெண்ட்டை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி டயலாக் இல்லாமல் பிளான் பண்ணது தான் இது. நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்ற ஒத்துக்க மாட்டாங்க. பட் நான் ஒர்க் பண்ணதை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் நான் சொன்ன சில சேஞ்சஸ்லாம் சிங்கீதம் சீனிவாசராவ் ஒத்துக்கிட்டாரு. அதாவது ஏன் வந்து அந்த படத்தில் யாருமே பேசலை அப்படின்னா, அவங்க அந்த சூழ்நிலை எப்படி, அவங்க பேசுகிற மாதிரி சூழ்நிலை இல்லை. இப்போ மேடையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாரும் பேசலை. அவங்க பிடிச்சிருந்தா கைத்தட்டுறாங்க, தலையாட்டுறாங்க, இல்லைன்னா கொட்டாவி விடுறாங்க போர் அடித்தா. மேடையில் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையான்னு ஆடியன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணோம், ஒரு கதாநாயகனை எப்படி வந்து அந்த கீயை அவன் எப்படி எடுக்க போகிறான்,
எப்படி அந்த இதுக்குள்ளே போகிறோம், ஹோட்டலுக்குள்ளே போகிறோம், அந்த ஒரு நாளில் அந்த கதை, அதாவது வேலையில்லா திண்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் எப்படி வந்து ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறான், பணம்ங்கிறது முக்கியம் இல்லை, திருப்பி எப்படி அந்த கியூக்கே வர்றான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக மக்களுக்கு புரிகிற மாதிரி, வசனம் இல்லாமலேயே புரிகிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ். அது மிகப்பெரிய வெற்றி. எல்லா மொழிகள்லையும் வசனம் இல்லாமல் இருந்தது ஒரு எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போய் எல்லா மொழிகள்லையும் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி புஷ்பக் படத்தை பற்றி கமல் சார் வந்து பதில் சொன்னார். புஷ்பக் படத்தை பொறுத்தவரையே, பேசும் படத்தை பொறுத்தவரையே, பேப்பரில் அந்த படத்தை எழுதுறது தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி அதை எப்படி இந்த காட்சி வரப்போகுது அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணோம். அதே மாதிரி நிறையா வந்து அவர் அந்த ஸ்பாட்டில் போய் இம்ப்ரவைஸ் பண்ணார் சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ். அதெல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சூப்பராக சொன்னார் கமல் சார். அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார்.